தமிழ்நலம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். வேப்பமரம் பல வகையான மருத்துவ குணங்களை நிறைந்த ஒரு அற்புதமான மூலிகை மரம். இந்த வேப்ப இலைகளை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் நலம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர் பட்டனை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்கள் போகலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தோல் அலர்ஜி இருக்கு. இந்த அலர்ஜினால தேமல், சொரியாசிஸ், படர்தாமரை, சொரிசிரங்கு, இன்னும் பல வகையான தோல் வியாதிகள் நிறைய இருக்கு. இந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வேப்பங்கொழுந்த பறிச்சுட்டு வந்து சுத்தம் செஞ்சு அதை நல்லா அரைச்சு சுண்டைக்காய் அளவு அதை உருண்டை பிடிச்சி தேனில் நனைச்சு அதை சாப்பிடணும். அது மட்டும் இல்லை, வேப்ப இலைகளை பறிச்சுட்டு வந்து அதை தண்ணீர் தெளித்து நல்லா அரைச்சிக்கணும். அதை அரைச்சி உடல் முழுவதும் பூசிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா உடம்புல ஊற வச்சுக்கணும். இதை ஒரு மணி நேரம் ஊறிய பிறகு நீங்கள் குளிச்சுக்கலாம். இப்படி செய்யும்போது தோல் வியாதிகள் முழுமையாக குணமாகும். உடம்புல எந்த மாதிரி அலர்ஜிகள் இருந்தாலும் முழுமையாக குணமாகும். இன்னும் உடம்புல இருக்கக்கூடிய பல விதமான வியாதிகள் குணமாகும். இதை எப்பப்போ செய்யணும், எவ்வளோ நாளைக்கு செய்யணும் அப்படின்னா அப்படிலாம் கணக்கு இல்லை. முடிஞ்சால் டெய்லி கூட அந்த வேப்பிலையை அரைச்சி குளிக்கலாம். முடியாதவங்க வாரத்தில் மூணு நாளோ ரெண்டு நாளோ வாரத்தில் ஒரு முறையோ உங்களுக்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த வேப்ப இலையில அரைச்சி உடம்புழுவதும் பூசி குளிக்கலாம். இது மிகவும் நல்லது. இந்த வேப்ப இலைகளை ரெகுலராக டெய்லி பூசி அரைச்சி வச்சுருக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவீங்க, இந்த வேப்ப இலைகளை பறிச்சுட்டு வந்து முந்தின நாள் நைட்டே நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் போட்டுருங்க. போட்டு இரவு முழுதும் ஊறி அந்த தண்ணீரை காலையில் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வாங்க. இப்படி குளிக்கும் போதும் தோல் வியாதிகள் குணமாகும். என்னுடைய லைஃப்லேயே தோல் வியாதி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவீங்க, வேப்ப இலைகளை பறிச்சுட்டு வந்து முந்தின நாள் இரவே நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தோல்வியாதி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. தாங்க முடியாத பொடுகுத்தலையாக வேப்ப இலைகளை வாரத்தில் ரெண்டு முறையாவது நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை தலையிலலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஊற வச்சு வெதுவெதுப்பான தண்ணியில் குளிச்சுட்டு வரும்போது அந்த பொடுகுகள் முழுமையாக குணமாகும். ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா பாதங்கள் வெடிச்சிருக்கும், அதாவது அது பாதவெடிப்பு பித்தவெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இதை குணப்படுத்துறதுக்கு சரி. சில பேருக்கு பாதங்கள் எரிச்சலாகவும் இருக்கும், இதை குணப்படுத்துறதுக்கு சரி. நகைச்சுத்தி வந்தால் அதை குணப்படுத்துறதுக்கு சரி. வேப்ப இலையும் மஞ்சளும் சேர்த்து நல்லா அரைச்சி பித்த வெடிப்பு பாத வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த பித்த வெடிப்பு குணமாகும். பாதங்கள் முழுவதும் பூசிட்டிங்கன்னா பாத எரிச்சல் குணமாகும். நகைச்சுத்தி வந்துருச்சு அப்படின்னா நகத்தில் முழுவதும் அந்த பட்டு போடும்போது அந்த நகைச்சுத்திகள் முழுமையாக குணமாகும். வயிற்றுப்போக்கை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த வேப்பிலைன்னு சொல்லலாம். 3 டம்ளர் தண்ணியில் ஒரு 10 வேப்பிலையில் போட்டு அதை 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். அது கொதிச்சதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா வடிச்சுட்டு அந்த தண்ணியை காலையிலையும் மதியானமும் அதை குடிச்சிட்டு வரணும். சாயந்தரம் மட்டும் அந்த தண்ணியில் தேன் கலந்து குடிச்சிட்டு வரும்போது இந்த வயிற்றுப்போக்கு நிற்கும். இந்த வயிற்றுப்போக்கு நிற்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது என்னென்னா, ஒரு 3 டம்ளர் தண்ணியில் ஒரு 5-6 வேப்பிலைகளை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அது கொதிச்சதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு அது வெதுவெதுப்பானதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதில் தேன் கலந்து உடனே குடிச்சிட்டிங்கன்னா இப்படி குடித்தாலும் உங்களுக்கு வயிற்றுப்போக்கு உடனே நிற்க ஆரம்பிக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேற்றணும் அப்படின்னா இந்த வேப்ப இலையை அரைச்சி அதனுடைய சாரை மோரோடு கலந்து குடிச்சிங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வெளியேறிடும். வேப்பிலை கொழுந்தை நல்லா அரைச்சி அதோடய சாறு எடுத்துக்கோங்க. இந்த சாரோட சிறிதளவு தேன் கலந்துக்குங்க. தேன் கலந்துட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வேப்பிலையில் தேன் கலந்து வச்சுக்கிறது இல்லைங்களா, இதை சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டு வரும்போதும் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் இறந்தோ அல்லது உயிரோடனே வெளியேறிடும். கல்லீரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கல்லீரல் நோய் இருக்குது அப்படின்னா டெய்லியும் சிறிதளவு வேப்பிலையை வெறு வயிற்றில் சாப்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு அதோடைய கசப்புத்தன்மையினால் கல்லில் இருக்கக்கூடிய நோய்கள் குணமாக ஆரம்பிக்கும். பொதுவாக வேப்ப இலையை விட வேப்பையில் கொழுந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். இந்த வேப்பையில் கொழுந்த டெய்லியும் சிறிதளவு மென்று சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் எதுவுமே வராது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது போல் இன்னும் ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது இந்த வேப்ப மரத்தினுடைய இலைகள். இன்னும் என்னென்ன வியாதிகளை இந்த வேப்ப இலையில கொண்டு சுலபமான முறையில் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வேப்ப இலையை பயன்படுத்தி நலம் பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க. இதை யாருக்கு அது உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. இதே போல வீடியோக்கள் ரெகுலராக வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களை தேடி புது புது வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். மேலும் இது போல ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.